வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு கரி சேனல் ஸ்டோரி டைம் எபிசோடில் நார்னியாவோட த மெஜிஷியன் நெஃப்யூங்கிற பாட் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் சாப்டர் சிக்ஸ் பார்க்கலாம் சாப்டர் சிக்ஸ் த பிகினிங் ஆஃப் அங்கிள் அண்ட் யூ ஸ்ட்ரபிள் என்னை விடு என்னை விடுன்னு பாலிக்கத்தை நான் உன்னை பிடிக்கல பாலின்னு டிக் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பூலுக்கு வெளியே வராங்க திரும்பவும் அந்த புல் தரையில் வந்து சேர்றாங்க இப்போ அவங்களுக்கு அந்த இடம் சொர்க்கம் மாதிரி தெரியுது இதுவரைக்கும் அவங்க இருந்த சான் உலகம் எவ்வளோ பாலடைஞ்சு போயிருந்தது அவங்களுக்கு இங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சது இங்கேயே அவங்கள இருக்க சொன்னால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நீடிக்கலை அவங்க எழுந்த தான் தெரிஞ்சது குயின் ஜேடிஸும் பாலியோட தலைமடியை பிடிச்சதால அவங்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் பாலி என்னை விடுன்னு கத்திருக்காங்க இப்போதான் அவங்களுக்குமே ஒன்று புரிஞ்சுது அது அந்த ரிங்ஸ் பற்றி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதாவது அந்த ரிங்ஸ் போட்டாலோ டச் பண்ணாலோ மட்டும் நம்ம வேற உலகத்துக்கு போக மாட்டோம் ஆனால் அந்த ரிங்ஸ் தொடரவங்கள டச் பண்ணாலுமே நாமளும் அவங்களோட வேற உலகத்துக்கு இல்லைன்னா அவங்க புற உலகத்துக்கு போய் சேருவோம் குயின் ஜேடிஸும் இந்த உலகத்துக்கு அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க ஆனால் குயின் ஜேடிஸோட மேஜிக் இங்கே ஒர்க் ஆகலை அவங்க டயர்டாக எழுந்து கூட நிற்க முடியாமல் இருந்தாங்க அவங்க அழகு எல்லாம் போய் அவங்க ஸ்கின் சுருங்கி மூச்சு கூட விட முடியாமல் இருந்தாங்க இப்போ பாலி டிக் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்தது என்ன விடு என் தலைமுடிய வீடுன்னு பாலி கத்த டிக்கும் பாலிக்கு சப்போர்ட்டா வர ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே ஜேடிஎஸோட இருந்த பாலியோட ஹேரை விடுவிச்சாங்க பாலி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண விரும்பல சீக்கிரம் டிக் நம்ம வீட்டுக்கு போகணும் சீக்கிரம்னு பாலி கத்தை ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு குயின் ஜேடிஸ் இவங்கள பார்த்து கெஞ்சி கேட்க இது நீங்கள் உங்கள் மக்களுக்கு பண்ணதோட பலன் அப்படின்னு பாலி ஜேடிஸ் கிட்ட சொல்லிட்டு டிகரி சீக்கிரம் வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்ல டிக்குக்கு குயின் ஜேடிஸை பார்க்கவே பாவமாக இருந்தது இவங்கள இப்படியே விட்டுட்டா போகிறது பாவமாக இல்லையான்னு டிக் பாலியை பார்த்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் வா போகலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹோம் பூல் கிட்டே வராங்க நல்ல வேலை மார்க் பண்ணி வச்சது நல்லதாக போச்சுன்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் ரிங்ஸ் போட்டுட்டு பூல்ல குதிக்கிறாங்க இப்போ டிக்குக்கு யாரோ அவர் காது பிடிக்கிற மாதிரி தோணுது ஆனால் அவர் தண்ணிக்குள்ளே போக போக அவருக்கு ஒன்றும் சரியாக தெரியல அவங்க லண்டன் கிட்டே வர வர டிக்குக்கு அவங்க காது பிடிச்சிருக்கிற கை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு செகண்டில் அவங்க அங்கிள் ஆண்ட்ரியோட ரூமுக்கு வராங்க ஆனால் அங்கிள் இவங்கள பார்க்குறத விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தவங்கள மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு டிக் பாலியும் கூட அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க அது வேற யாரும் இல்லை குயின் ஜேடிஸ் தான் டிக்கோட காதை பிடிச்சிட்டு வந்தது இவங்க தான் ஜேடிஸ் சான்ல வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இங்கே நம்ம உலகத்தில் ரொம்ப மோசமாக தெரிஞ்சாங்க அவங்க ஆல்ரெடி செவன் ஃபீட் இருந்ததால் இங்கே அவங்க இன்னும் ஹைட்டாக பார்த்தா யாரும் ஹியூமன் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அங்குள் ஆண்ட்ரியூக்கு ஜேடிஸை பார்த்ததும் ஒன்றும் புரியல அவருக்கு அவரோட மேஜிக் ஒர்க் ஆகி இருக்கிறத நினச்சி குஷி ஆகுறாரு ஜேடிஸை பார்த்து கையை தைச்சிக்கிறாரு தலையை வணங்குறாரு சொல்லப்போனால் அவர் கொஞ்சம் பயந்து தான் இருந்திருந்தார் ஆனால் பாலி மட்டும் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அது என்னென்னா ரெண்டு பேரும் அதாவது அங்கிளுக்கும் குயின் ஜேடிஸ்க்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்னு அது அவங்க ரெண்டு பேரோட கொள்கையிலையா இல்லை குணத்துலயான்னு மட்டும் பாலிக்கு புரியல டிக்குக்கோ அங்கிளையும் ஜேடிஸையும் கம்பேர் பண்ணிட்டு இவரோ மெஜிஷியன் ஜேடிஸ் தான் உண்மையான மெஜிஷியன் இவ்வளோ தைரியமாக நின்றுட்டுருக்காங்கன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு அங்கிள் இன்னுமே ஜேடிஸை பார்த்து கையை தைச்சிக்கிறாரு தலை வணங்குறாரு ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறாரு ஆனால் அவரால் எதுவும் பேச முடியல அவரோட மேஜிக் ஒர்க் ஆகி ஒருத்தவங்க இங்கே வந்திருக்கிறத பார்த்து அவருக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்திருக்கு அவர் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற பேரில் மற்றவங்களுக்கு அவர் உருவாக்கின டேஞ்சர் யாரும் அது வரைக்கும் யாருக்கும் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க இப்போ ஜேடிஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த மெஜிஷியன் என்ன இந்த உலகத்துக்கு கூட்டி வந்ததுன்னு கேட்குறாங்க மேடம் நான் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை எங்கள் உலகத்துக்கு கூட்டி அங்குள் சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே ஜேடிஸ் அந்த மெஜிஷியன் எங்கள் ஃபுல் அப்படின்னு கத்துறாங்க அது நான் தான் மேடம் நான் தான் அந்த மெஜிஷியன் இந்த குழந்தைங்க ஏதாவது குறும்பு பண்ணியிருந்தா எனக்காக நீங்கள் அதை மன்னிக்கணும்னு நீ நீயான அறுவற்பனை குரலில் கேட்டுட்டு ஒரே அடியில் கிட்டே வந்து அவர் தலைமுடியை கொத்தா பிடிச்சி அவர் முகத்தை பார்க்குறாங்க சான்ல எப்படி டிக்கோட ஃபேஸை ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே அங்குளோட ஃபேஸை ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவரை விட்டுட்டு நீதா அந்த மெஜிஷியனாக எழுந்துருனாயே என்னை உனக்கு ஈக்குவலான மெஜிஷியன் நினச்சி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத உனக்கு எப்படி மேஜிக் தெரிய வந்துச்சு கண்டிப்பாக நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் கெட்டர்லி ஃபேமிலி ராஜவம்சம் கிடையாது தான் ஆனால் நாங்களும் இந்த ஊரில் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் எங்களை எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னு அங்குள் சொல்லிகிட்ருக்கும்போதே நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ ஒரு சின்ன மெஜிஷியன் புக்ஸோ ரூல்ஸையோ படிச்சுட்டு இல்லை பார்த்துட்டு மேஜிக் பண்ணிகிட்ருக்கணும் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் என்னோட உலகத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழிச்சிட்டோம் இங்கே வேணால் நீ எனக்கு இருன்னு சொல்கிறாங்க அதில் எனக்கு சந்தோஷந்தான் மேடம் உங்களுக்கு என்ன சர்வீஸ்னாலும் நான் பண்ண ரெடின்னு அங்கிள் சொல்லிகிட்ருக்கும்போதே பேசாத நீ நிறைய பேசுகிற முதல்ல உன்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கேளு இந்த சிட்டி பெரிய சிட்டியாக இருக்குது எனக்கு நீ போய் ஒரு சேரியட்டோ இல்லை ஃப்ளையிங் கார்பெட்டோ இல்லை ஒரு ட்ராகனோ கொண்டு வா இல்லைனா ராஜவம்சம் போகிற மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வா அதுக்கப்புறம் நான் போட்டுக்க நல்ல துணியும் ஜுவல்ஸும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ நாளையிலேருந்து நான் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகிறேன் இதோ இப்போவே மேடம் உடனே உங்களுக்கு ஒரு குதிரை வண்டியை அரேஞ்ச் பண்ணுறேன்னு அங்குள் சொல்லிட்டு வெளியே போக நில் எனக்கு துரோகம் பண்ண நினச்சாலோ இல்லை நான் சொன்னதை செய்யலைனாலோ நான் உனக்கு சாபம் விட்டுருவேன் என் கண்கள் உன்னையே தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் நீ ஏதாவது பண்ணினன்னா நீ எது மேலே உட்காந்தாலும் அது ஒரு சூடான இரும்பு கம்பியாக மாறிடும் இல்லை நீ எங்கே படுத்தாலும் உன் காலுக்கு கீழே ஐஸ் கட்டி இருக்கும் இப்போது நீ போலாம்னு ஜெடி சொல்ல அங்கிளும் பயந்துட்டு வெளியே போகிறாங்க இப்போது பாலிடிக் ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே அவங்க கிட்ட நடந்த விஷயத்துக்காக இவங்களை ஏதாவது சாபம் கொடுக்க போகிறாங்களோன்னு ஆனால் ஜேடிஸ்க்கு அது எதுவுமே ஞாபகத்துக்கு இருந்த மாதிரியே தெரியல அவங்க என்னமோ இருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்ட மாதிரி பிஹேவ் இருந்தாங்க அவ்வளோ ஏன் ஜேடிஸ் அந்த ரூமில் இவங்க ரெண்டு பேரோட இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை சான்லில் எப்படி நம்ம பாலியை கண்டுக்காமல் பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ரெண்டு பேரையும் கண்டுக்காமல் அவங்களோட அடுத்த பிளான் பற்றி இருந்தாங்க ஜேடிஸ் அந்த ரூமில் ரெண்டு நிமிஷம் தான் இருந்திருப்பாங்க அதுக்குள்ளே அந்த முட்டாள் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க பாலி டிக் ரெண்டு பேருக்கும் இப்போ தான் நல்லா மூச்சு விடவே ஆரம்பிக்கிறாங்க நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இப்போ எங்கள் அம்மா என்னை திட்ட போகிறாங்க நான் அப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன்னு பாலி சொல்லிட்டு கிளம்பும்போது சரி சீக்கிரமாக திரும்ப வந்துடும் ஜேடிஸ் இங்கே வச்சுக்க முடியாது ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும்னு டிக் சொல்ல அது நீயும் உன் அங்குளும் பண்ணி வச்சது நீங்களே ஏதாவது பண்ணுங்கன்னு பாலி சொல்ல பாலி என்னை அப்படியே இவங்க கிட்ட விட்டுட்டு போக போறியான்னு டிக் பதிலுக்கு கேட்குறாரு சரி நான் இப்போ டனல் வழியாக போய் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு திரும்பி வர பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாரி கேட்க மாட்டியான்னு பாலி கேட்க சாரியா நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்னு டிக் பதிலுக்கு கேட்க எதுக்கா யார் அந்த ரூமில் ஏன் கையை இழுத்து அந்த பெல் அடித்தது யார் தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பினது யார் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டது யாரால் அவங்க இங்கே நம்ம உலகத்துக்கு வந்ததுன்னு பாலி அடுக்கடுக்காக கேள்வி கேட்க சாரிம்மா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு திரும்பி வந்து எல்லாரையும் காப்பாற்றுன்னு டிக் கெஞ்சி கேட்குறாரு ஒன்று அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க டிக் உங்கள் அங்குளை தான் அயன் சார்லேயும் இல்லை ஐஸ்பெட்லேயும் படுக்க வைப்பாங்க நான் அங்குக்காக கவலைப்படல பாலி அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அவங்க இந்த ஜேடிஸை பார்த்து பயத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு டிக் கேட்க இப்போ பாலியும் கொஞ்சம் மனசிலகி சரி டிக் நான் எங்கள் அம்மாவை சமாளிச்சுட்டு வர பார்க்குறேன் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வர பார்க்குறேன் அது வரைக்கும் நீ இங்கே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாலி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க டிக்கும் பாலிக்காக வெயிட் பண்ணுறாரு இப்போ நம்ம அங்கிள் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு போய் பார்க்கலாம் அங்கிள் அவர்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு சூப்பர் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு காலர் வச்சுக்கிறாரு ரோஸ் எடுத்து அவரோட ட்ரெஸ்ஸில் குத்திக்கிறாரு பர்ஃப்யூம் போட்டுக்கிறாரு என்னமோ இதெல்லாம் பண்ணால் ஜேடிஸ் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு அவருக்கு நினப்பு அவர் தானே பேச ஆரம்பிக்கிறாரு ஆண்ட்ரியூ சூப்பர் நீ கலக்கிட்ட உன் மேஜிக்னால் ஒரு அழகான பொண்ணை வர வச்சிட்ட இப்போ அந்த பொண்ணை உன்னை லவ் பண்ண வைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது அதுவும் பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாரு அங்கே ஆண்ட்லெட்டி மேட்ரஸ் பின்னிட்டு இருந்தாங்க லெட்டி நான் இப்போ வெளியே போகணும் உங்ககிட்ட ஃபைவ் பவுண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு ஆண்டியை பார்த்து அங்கிள் கேட்க ஆண்ட் லெட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இல்லை ஆண்ட்ரியோ எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட பணம் கேட்கக்கூடாதுன்னு ப்ளீஸ் லெட்டி இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீ எனக்கு பணம் தரலைன்னா என்னை நீ தர்ம சங்கடத்தில் விடுறேன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லி பணம் வாங்கியாச்சு இந்த முறை நான் ஆண்ட் லெட்டி சொல்கிறாங்க அங்குளும் எந்த வேலைக்கும் போகாமல் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு ரூம்லேயே தான் இருப்பார் இல்லனா சிகார்க்கோ வைனுக்கோ பணம் கேட்டு வாங்கி போவார் இப்படியே அவங்க சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிட்டு வந்தது அதனால தான் ஆன்டி இப்போல்லாம் அங்குளுக்கு பணம் தரதே இல்லை இன்னைக்கு எனக்கு பணம் ரொம்ப தேவை இல்லட்டி திடீர்னு எனக்கு விசிட்டர் வந்துட்டாங்க ப்ளீஸ் கூட நான் அங்குள் கெஞ்சி கேட்க நான் இங்கேயே தானே உட்காந்துருக்கேன் டோர் பெல் அடிக்கவே இல்லை எப்போ வந்தாங்க உன் விசிட்டர்னு ஆன்ட்டி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க ரூமில் இருந்த டோரை திறந்துட்டு குயின் ஜேடிஸ் கம்பீரமாக வந்து நிற்கிறாங்க அவங்க ஹைட் ட்ரெஸ் க்ரௌன் எல்லாம் பார்த்து ஆண்ட்லட்டி வாயிடுச்சு போயிருந்தாங்க குயின் ஜெடிஸ் அங்கிளியும் ஆண்டியும் என்ன பண்ணாங்க அவங்க பிளான் ஒர்க் ஆச்சான்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி